மாண்புமை அவைத்தலைவர் அவர்களே வணக்கம். 2021-22 நிதிநிலை அறிக்கை குறித்து பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஏறக்குறைய 7 ஆண்டுகளாக தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலாவது தன் கடைக்கன் பார்வையை தமிழகத்தின் பக்கம் திருப்பும் என்று நினைத்தோம். ஆனால் தமிழகத்திற்கு கிடைத்ததெல்லாம் ஒரே ஒரு திருக்குறள் மட்டும்தான். 1,03,000 கோடி மதிப்பீட்டில் சாலை வசதி செய்வதாக சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி. ஆனால் மதுரையில் ஒரே ஒரு செங்கல்லை நட்டுவிட்டு அதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை என்று ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இன்று வரை கதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல்தான் இதுவும். இதையெல்லாம் நம்புவதற்கு தமிழர்கள் முட்டாள்கள் அல்ல. இதுவரை சொன்ன எதைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்களை நாங்கள் நம்புவதற்கு? 1 வருடத்திற்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொன்னீர்கள், செய்தீர்களா? விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக்குவோம் என்று சொன்னீர்கள், செய்தீர்களா? பெண்களை அதிகாரப்படுத்துவோம், பாதுகாப்போம் என்று முழங்கினீர்கள், செய்தீர்களா? அதற்கு பதிலாக என்ன செய்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மையை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் இளம் பெண்களும் இளைஞர்களும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருண்டு கிடக்கும் எதிர்காலத்தை பயத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் நீங்கள் என்ன கொடுக்கிறீர்கள்? விவசாயிகள் இந்த தேசத்தின் 130 கோடி மக்களுக்காக உழைத்து கடன்பட்டு கடன் சுமை இல்லாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவர்களது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய உங்களுக்கு மனமில்லை. அதற்கு பதிலாக கருப்பு சட்டங்களை அவர்கள் மீது திணிக்கிறீர்கள். அவர்களை கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையாக்க துடிக்கிறீர்கள். ஆனால் உங்கள் நண்பர்களான அதானி அம்பானி வகையராக்களுக்கு 1,50,000 கோடிகள் வரிச்சலுகையாக கொட்டி கொடுக்கிறீர்கள். ஒரு பெண், அதுவும் தமிழர் நிதியமைச்சராக இருக்கிறீர்கள் என்று தமிழச்சியாக நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் இந்த நிதிநிலை அறிக்கையில் பெண்களை அதிகாரப்படுத்தவும் பாதுகாக்கவும் என்ன செய்திருக்கிறீர்கள்? பெண்களுக்கும் வேலை வாய்ப்பிற்கும் ஏதேனும் சிறப்பு திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்களா? நொடிக்கு நொடி பாலியல் வன்கொடுமை வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படும் பெண்களை பாதுகாக்க நீதி வழங்க விரைவு நீதிமன்றங்களை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்களா? பெண் தொழில் முனைவோர்களுக்கு கடன் வழங்க பெண்களாலேயே நடத்தப்படும் வங்கிகளை அன்றைய காங்கிரஸ் அரசு உருவாக்கியது. ஆனால் அந்த வங்கியை கூட உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. எந்த வங்கியைத்தான் நீங்கள் காப்பாற்றி இருக்கிறீர்கள்? ஆனால் காங்கிரஸ் கட்சி கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சாதனையை மோடி அவர்களின் அரசாங்கம் நடத்தி காட்டியிருக்கிறது. வரலாறு காணாத அளவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 100 ரூபாயை நெருங்கி கொண்டிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை விரைவில் 1,000 தொட்டுவிடும். உலக அரங்கில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் போது விலையை குறைக்காமல் வரி என்ற பெயரில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் வயிற்றில் ஏன் அடிக்கிறீர்கள்? பெட்ரோல் டீசல் விலை உயர்வில் மட்டும் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஈட்டியிருக்கிறீர்கள். எங்கே போனது அந்த பணம்? கல்விக்கோ, மருத்துவத்திற்கோ, விவசாயத்திற்கோ, ராணுவத்திற்கோ நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் பள்ளி கல்விக்கான ஒதுக்கீடு 4,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் கூட மக்களுக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லை. கொரோனா பெருந்தொற்றின் போது மக்கள் வறுமையிலும் பசியிலும் வாடினார்கள். குழந்தைகள் பட்டினி கிடந்தன. தாய்மார்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஏழைகளின் வயிற்றிலும் இதயத்திலும் நெருப்பெறிந்தது. என்ன செய்தீர்கள் நீங்கள்? குடும்பத்திற்கு 500 ரூபாய் கொடுத்த கணக்கை பிரதமர் பெருமையோடு சுட்டி காட்டுகிறார். அதற்காக இந்த அரசு வெட்கப்பட வேண்டும். உங்களுக்கு நாங்கள் 500 ரூபாய் கொடுக்கிறோம், அதை வைத்து நீங்கள் 6 மாதங்களுக்கு வாழ்ந்து காட்டுகிறீர்களா சொல்லுங்கள். இந்த 20 லட்சம் கோடிகள் போனது எங்கே? உங்கள் ஆருயிர் நண்பர்கள் அம்பானி அதானி வீடுகளுக்கா? தமிழக அரசின் கடன் சுமை 456,660 கோடியாக உயர்ந்துள்ளது. இது உங்களுக்கு கைகட்டி சேவகம் செய்யும் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசின் சாதனை. இந்த சுமையை குறைக்க என்ன செய்தீர்கள்? எங்கள் உழைப்பிலும் வேர்வையிலும் உருவான GST வரியில் கூட தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கான 15,475 கோடி ரூபாயை இன்று வரை தர மறுக்கிறீர்கள். இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு அடிபணிந்து கிடக்கிறார். தமிழகத்தை உங்களுக்கு அடிமையாக்க துடிக்கிறார். ஆனால் தமிழக மக்கள் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார்கள். உங்களோடு சேர்ந்து அதிமுக அரசும் தமிழகத்தின் அரியணையிலிருந்து அகற்றப்படும். அதிமுக அரசு உங்களுக்கு அஞ்சி நடுங்கலாம். தமிழகத்தின் உரிமைகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாங்கள் உரத்த குரலில் இங்கு ஒழிப்போம். நிதியமைச்சர் அவர்கள் ஒரு குரலை மேற்கோள் காட்டினார்கள். அதற்கு முந்தைய குரலை நான் அவர்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அறநிழுக்கா நல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையது அரசு. அறம் வழுவாதீர்கள். அண்டை நாடுகளை கண்டு அச்சப்படாதீர்கள். சீனா என்ற சொல்லை உச்சரிக்க பயப்படாதீர்கள். நன்றி, வணக்கம்.